TNPSC exam la namakku vandu Indian National Movement endra subject irukku. So idhula vandu paathina India Desiya Congress INC idhu da vandu romba romba mukkiyamaana topic. Idha padichale neenga andha subject la oru 60 to 70% topics vandu cover panna mari da. Ena idhula vandu 1885 to 1947 varaikkum adangum. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் 1857 ரிவால்ட் இதை படிப்பீங்க. அதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு சில மாற்றங்கள் வரும் அதெல்லாம் படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து 75% சிலபஸ். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் ரெண்டு ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக 20 TNPSC கொஸ்டின்ஸும் நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் நிறையா கவர் பண்ண மாதிரி தான். ஓகே, இது வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு இருக்குது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், க்ரோத் ஆஃப் சத்தியகிரகா, மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ நான் எதை படித்தாலுமே வந்து சிலபஸ் பார்த்து படிங்கன்னு சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தரும், அதே சமயத்தில் அது சிலபஸில் தான் கவர் ஆகுதுன்னு ஒரு உறுதியையும் தரும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார்? இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏஓ ஹியூம் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். 1885 28 டிசம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக டபிள்யூசி பானர்ஜி வந்து இருப்பார். இதில் காங்கிரஸ்லேருந்து 72 பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் இது வந்து ஒவ்வொரு இதுவாக வருது. இதில் மாட்ரேட்ஸ் வராங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது மிதவாதிகள், தீவிரவாதிகள் இப்படி பிரிகிறாங்க. மிதவாதிகளில் சில லீடர்ஸ் அண்ட் தீவிரவாதிகளில் சில லீடர்ஸ். ஸோ இதை பற்றி தான் நான் ஆல்ரெடி டீப்பாக வந்து ரிவிஷன் வீடியோலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா 1885 பற்றி தான் சொல்லியிருப்பேன். நான் அதனுடைய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து பாருங்கள். அடுத்த கேள்வி, தி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1885 ஐஎன்சி தொடங்கப்பட்ட ஆண்டு தான் இதுவும் தொடங்கி இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்து, அனைத்து இந்திய கிலாஃபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? கிலாஃபத் மாநாடு பார்த்தீங்கன்னா 1919 டெல்லியில் வந்து நடந்திருக்கு. ஸோ கிலாஃபத் இயக்கம் எதுக்காக நடைபெறும் நமக்கு வந்து தெரியும். டர்க்கியோட ஹெட்டு வந்து காலிஃப், அவர் வந்து வேர்ல்டு வார் ஒன் அப்போ பிரிட்டிஷ் வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க, அவருக்குரிய மரியாதை அதெல்லாம் தராதனால. அதனால முஸ்லீம் வந்து காங்கிரஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அலி பிரதர்ஸ், சைஃபுதீன் கிச்லு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிலாஃபத் இயக்கமாக ஆகும். கிலாஃபத் இயக்கமும் நான் கோஆப்ரேஷன் மட்டும் ஒருங்கிணைந்து தான் வந்து நடக்கும். ஸோ இது வந்து இதுக்கான கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்திருக்குன்னா டெல்லி 1919 AD வந்து நடந்திருக்கு. சாரி, இதில் வந்து சைஃபுதீன் கிச்லுன்னு சொல்லிட்டு அவங்க வர மாட்டாங்க. அலி பிரதர்ஸ்னா ஷவுகத் அலி அண்ட் முகமது அலி, இவங்க கூட மற்ற முஸ்லீம் லீடர்ஸ் அஜ்மல் கான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஹஸ்ரத் மொஹானி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த கிலாஃபத் மூமெண்ட்டை காங்கிரஸ் கூட இணைந்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட செஷன் வந்து எங்கே நடக்கும்னா நாக்பூரில் வந்து நடக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த நாக்பூரில் வந்து விஜய ராகவாச்சாரியர் அவருடைய தலைமையில் வந்து காங்கிரஸ் செஷன் நடக்கும். அதில் வந்து நம்ம ஒரு உறுதிமொழி எடுப்போம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் செல்ஃப் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் மெத்தடில் வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து ஸ்வயராஜ் என்ற ஒரு விஷயம் பீஸ்ஃபுல்லாகவும் லெஜிட்டிமேட்டாகவும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். இதுக்கே வந்து நிறைய லீடர்ஸ் தான் வந்து அப்போஸ் தெரிவிப்பாங்க. மெயினாக அன்னி பெசன்ட், ஜின்னா, பிபின் சந்திரபால் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ இந்த மூமெண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி ரிவிஷன் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து இந்த மேலாடையை வந்து அணியறத விட்டுருவார். ஸோ அதை தான் வந்து நேக்கடு ஃபக்கீர் அப்படின்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், கிலாஃபத் மூமெண்ட் ரெண்டுமே ஒருங்கிணைந்து தான் நடந்துகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற மூமெண்ட், எக்கா மூமெண்ட், மப்பிலா மூமெண்ட், அப்புறம் அவாத் கிசான் சபா, இதெல்லாமே வந்து ஒரு சைடு வந்து போய்கிட்டு இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி. இதில் வந்து பாருங்க, பின்வரும் ஆண்டு சட்டங்களையும் தொடர்புள்ள நிகழ்வுகளையும் இணைக்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம், இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதில் வந்து தர ஆரம்பிப்பாங்கன்னா 1905 தான் வந்து வங்க பிரிவு, அது மூலம் ஹிந்தியும் முஸ்லீமையும் தனித்தனியாக பிரிவாங்க. இதில் சட்டப்படி 1909 வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு வந்து தர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கையை விவாதித்த உரிமை, ஸோ பட்ஜெட் பற்றி எப்போ பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1892 ஆக்டில் வந்து பேசியிருப்பாங்க, பட்ஜெட் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து பர்மா பிரிக்கப்படுதல், பர்மா வந்து எப்போ பிரிக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1935. அடுத்து ஆகஸ்ட் அறிக்கை, ஸோ ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று சொல்லுவோம், ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஒன்று சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாட்டிக் செம்ஸ்ஃபோர்டு அவங்க வந்து சில சீர்திருத்த இதெல்லாம் சொல்லி அதை தான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்ஸ் மிஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து தரப்படும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும், குழப்பிக்க கூடாது. அடுத்த கேள்வி, இது வந்து கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வகுப்பு கொடை இது வந்து பார்த்தீங்கன்னா 1932 வகுப்பு கொடை வந்து 1932 தான். நேரு அறிக்கை 1928, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, சைமன் குழு வருகை 1900, ஆக்சுவலி இதுக்கான சைமன் கமிஷன் வந்து 1927 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கு வந்து 1929 தான் வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்குன்னா இதுதான், சைமன் குழு தான். செகண்டாக வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம், அண்ட் தேர்டு சாரி ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த சைமன் குழு வருகை இதை வந்து 1927 வச்சுக்கிட்டாங்க. ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் போடப்பட்டது 27 தான், இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை, இந்த நேரு அறிக்கை மோதிலால் நேரு தான் சப்மிட் பண்ணுவார், நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், இது வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு கலந்துக்க சொல்லி இர்வின் வந்து வரவேற்பார், ஸோ அதுக்கான ஒப்பந்தம் தான். வகுப்பு கொடைன்றது ராம்சே மெக்டொனால்டு இந்த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் பீப்புளுக்கு வந்து தருவாங்க. ஸோ இதனால தான் வந்து அம்பேத்கர் வந்து அதை ஏற்றுப்பார், அதை எதிர்த்து தான் காந்தி வந்து எர்வாடா ஜெயிலில் விரதம் இருப்பார். அதுக்கப்புறம் தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். அதை பற்றியும் நான் வந்து ரிவிஷன் வீடியோவில் டீப்பாக சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ லிங்க் நான் தரேன், அதில் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம ஏன்னா எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, அதில் போய் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் இது நடக்கிறதுக்கான மாநாடு வந்து கராச்சி செஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கராச்சி செஷன் அப்போ வந்து யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இதில் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம், 29th March 1931 இந்த இது வந்து நடக்குது, பிரசிடெண்ட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். இதில் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்திய சுதந்திர கட்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில், அதாவது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய சப்போர்ட் தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு திரட்டுறதுக்காக இந்த லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், சுப்பிரமணிய ஐயங்கார் அண்ட் தென் ஜவஹர்லால் நேரு இவங்களால தான் தொடங்கப்பட்டிருக்கும்.
இதோட பீரியட் வந்து 1920 to 1940 சொல்கிறாங்க. இதில் வந்து ராஜ் பிஹாரி போஸ் அவருடைய பங்கேற்பும் இருக்குது. ஸோ நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் ரெண்டு விதமான இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து ராஜ் பிஹாரி போஸ், இன்னொன்று ஜவஹர்லால் நேரு, ஐயங்கார், போஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து டோக்கியோவில் தொடங்கியிருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் பாயிண்ட்ஸ் தான், ஆனால் ரிவிஷன் வீடியோ பாருங்கள், நான் டீப்பாக வந்து எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம ஐஎன்சி வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இன்னும் வந்து இந்த லீடர்ஸ் சம்மந்தமாக தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.